ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பிடிஎஸ் பற்றி தான் அது. அதில் ஒரு மெம்பர் வந்து ஜேஹோப். அவர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கொரியா கவர்மெண்ட்க்கு வந்து அவர் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து டொனேஷன் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோன்னா 100 மில்லியன் கொரியன் வோன். இது நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 63 லட்சம் கிட்ட வரும். சூப்பரான விஷயம் இல்லை? இந்த வீடியோவோ பிடிஎஸ் ஃபேன்ஸோ இல்லை ஜேஹோப் ஃபேன்ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அவரோட இந்த விஷயத்தை பாராட்டி ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த பணம் வந்து எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து இந்த விஷயத்தை பற்றி படித்தேன். இந்த மணி வந்து ஸ்பெஷலாக யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மணி போகும். அதாவது குழந்தைங்களுக்கு எப்படின்னு சொன்னால், இந்த பேண்டமிக்கில் வந்து நிறைய சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ்லலாம் வந்து குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த மணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸில் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ வின்டர் சீசன் அப்படின்றனால எல்லா ரூம்லேயும் வந்து ஹீட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி ஹீட்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு இருக்கிற தேவையான செலவுகளுக்கு எல்லாமே இந்த பணம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பேண்டமிக் சமயத்தில் நம்ம ஊர் மட்டுமா இல்லாமல் உலகத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி லோ வேஜஸில் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் இந்த பணம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் லோ இன்கம் இருக்கிற ஃபேமிலிஸில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பணம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜேஹோப் வந்து கிட்டத்தட்ட 2018 இது வரைக்கும் 800 மில்லியன் வந்து இந்த மாதிரி டொனேஷனாக கொடுத்துருக்காரு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.